கைஸ் இன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னா, இப்போ வந்து நிறைய ஃபெஸ்டிவல் சீசன் வருது. ஸோ நம்ம ஹேர் வந்து நல்ல ஒரு கண்டிஷனிங்காக வச்சுக்கணும், ப்ளஸ் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் இல்லையா. அதுக்காக ஒரு சின்ன வீக்லி பண்ணக்கூடிய ஹேர் ஸ்பா தான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ என்னோட ஹேரை பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையான ஹேர், ப்ளஸ் வந்து கேர்லி ஹேரும் கூட நல்லா வந்து சுருட்டு சுருட்டு முடியுதான் என்னோடது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. ப்ளஸ் என்னோட ஹேரில் வந்து எங்கேயுமே அந்த கேர்லி இல்லவே இல்லை, நான் எந்த ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணல, எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த ரெமெடி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரைட்னரே தேவைப்படாது, முடி நல்லா நீளமாக தெரியும், ப்ளஸ் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. நம்ம ஹேர் ஸ்பாவில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கோம்பிங் தான் பண்ணணும். முடியை வந்து நல்லா சீவி விடணும். என்னோடய முடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப வந்து கேர்லியான ஹேர். ஸோ வந்து என்னோடய முடி வந்து நல்லா சுருண்டு சுருண்டு தான் இருக்கும். நான் தலையில் என்ன தடவிருக்கேன் இங்கே பாருங்கள், என் முடி வந்து எந்தளவுக்கு சுருண்டு சுருண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முடியை நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக மாற்றுறோம், ப்ளஸ் நல்லா ஷைனிங்காக மாற்றுறோம் அப்படின்றது தான் இந்த ரெமெடியோட ஒரு பெரிய எஃபெக்டே. ஸோ என்னோடய முடி வந்து என்ன தேய்ச்சுமே எவ்வளோ அடர்த்தியாக தெரியுது பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய ஹேர் பேக்னால தான், நிறைய ஹேர் பேக் நான் வீட்லேயே செஞ்சது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கும் நிறைய முடி கொட்டுற ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ வந்து அது எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நல்லா ஹெல்த்தியாகவே என்னோடய முடியை நான் மெயின்டைன் பண்ணிக்கிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய பல்லு இருக்க சீப் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு நல்லா முடியை வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள் என்னோடய தலையில் நான் எந்த அளவுக்கு என்ன அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா தலையில் என்ன அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நல்லா வந்து உச்சியை எடுத்துக்கோங்க. உச்சி எடுத்துகிட்டு முடியை ரெண்டை பிரிச்சுட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில், இல்லைனா சும்மா கையில் தண்ணி கூட எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம குடிக்கணும்ல அந்த தண்ணி தான். அதை வந்து நல்ல ஸ்கேல்ப்பில் ரூட்டில் எல்லா இடத்துலையும் வந்து முடி கீழே வரைக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. முடி வந்து நமக்கு வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு இல்லையா, அதனால ஸ்ட்ரைட் ஆகுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படி விட்டணும். ரெண்டு சைடு முடியிலுமே பண்ணணும். ரூட்லேருந்து ஆரம்பித்து முடியோடைய எஜ்ஜு வரைக்குமே இதை பண்ணிட்டு நல்லா முடியை வந்து நல்லா வெட்டாக்கிக்கணும், ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம முடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ரெண்டு சைடும் பண்ணி முடித்தோடனே ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து, அப்படியே எதுவுமே நீங்கள் சுருட்ட வேணாம் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே வந்து ஒரு ரப்பர் பேண்டு மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம ரெமெடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சியா சீட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு நல்ல ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கடுத்து செகண்ட் இன்க்ரீடியண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இது எந்த மாதிரி இருக்கணும்னா, நம்ம சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும் போதும். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சு அந்த சியா சீட்ஸை ஊற்றிட்டு அதுக்கடுத்து 2 வாழைப்பழம், என்னோட முடிக்கு நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்களோட முடியோட நீளத்தை பொறுத்து வந்து நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா 3-4 வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப சின்ன வாழைப்பழமாக இருக்கனால 2 வாழைப்பழம். அதுக்கடுத்து வந்து நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, முடி வந்து ரொம்ப சாஃப்டாக மாற்றும் அது, அதனால் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்மூத்தான பேஸ்ட்டு கிடைக்கும். இதில் வந்து ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம், அது வந்து முடிக்கு ரொம்பவே சத்தானது. என்னென்னா விட்டமின் இ கேப்சூல். விட்டமின் இ கேப்சூல் வந்து முடிக்கு வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றுறதுக்கு மட்டும் இல்லாமல் இதை நம்ம போகிறனால முடி நல்ல ஸ்ட்ரென்த்னிங்காகவும் இருக்கும். ஸோ 2 கேப்சூல் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக 2 கேப்சூல் வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் முடி வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்ல, இப்போ இது பண்ணி முடித்த உடனே இது பார்த்தீங்கன்னா முடி நல்லா செட் ஆகிடும். பாருங்கள் என் தலைமுடி எல்லாமே சுருண்டு சுருண்டு இருந்ததெல்லாம் நீல நீளமாக தெரியும். ஸோ இதுக்கு தான் இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணோம். ப்ளஸ் வந்து நம்ம தலையில் இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது எந்த விதமான ட்ரைனஸும் இல்லாமல் இருக்கும் இந்த ஸ்டெப்பில். ஸோ 3rd step என்ன பண்ணணும்னா லேயர் லேயராக எடுக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நம்ம என்ன தான் பண்ணுறது முக்கியம் இல்லை, தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரூட்லேருந்து ஆரம்பித்து எண்டு வர, உங்கள் நுனி முடி வர வந்து அதே அளவு எடுத்து அதே குவான்டிட்டியில் சேமாக வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும். நமக்கு இல்லை இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு முடி பண்ணிவிட்டு ஒரு முடி பண்ணாமல் இருக்கக்கூடாது. தலைமுடி எல்லாத்துலேயும் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது வந்து நம்ம மேலே பண்ணிவிடுவோம் கீழே பண்ண மறந்துடுவோம். ஸோ கீழே இருக்க முடியெல்லாம் நல்லா சுருண்டு சுருண்டு இருக்கும், மேலே இருக்க முடி மட்டும் நல்லா நீள நீளமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. மேலே பண்ணிங்கன்னா கம்பல்சரி கீழேயும் பண்ணிவிடுங்க. அடியிலலாம் எடுத்து பாருங்கள், முடி வந்து கருப்பாக இருக்கா அப்ளை பண்ணாமல் இருக்கா அப்படின்றது நல்லா பாருங்கள். ஸோ பொறுமையாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணவே ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு டைம் எடுத்துகிட்டு நல்லா பொறுமையாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, ஒரு சைடு நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன்ல, ரெண்டு சைடும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க.
தலையை வந்து நல்லா ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். நம்ம எந்த அளவுக்குலாம் உள்ளே போயிட்டு அப்ளை பண்ணுறோம்ல, அதே மாதிரி ஷாம்பு போடும்போது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. குட்டி குட்டி துகள்கள் வந்து வெயிலில் காமிச்சா மட்டும்தான் போகும். இப்போ நான் ரெண்டு சைடுமே அப்ளை பண்ணிட்டேன். முடி தூக்கி பார்த்தா எந்த விதமான கருப்பு கலரில் எங்கேயுமே நம்ம முடி வந்து அப்படியே எதுவுமே அப்ளை பண்ணாத மாதிரி தெரியவே கூடாது, ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கணும். ப்ளஸ் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து வாழைப்பழம் நம்ம அந்த சியா சீட்ஸ்லாம் குட்டி குட்டி அந்த துகள்கள் வந்து தலையில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்கள் வந்து வெயிலில் போயிட்டு தளர்த்து விட்டுறது ரொம்ப அவசியம். வெயிலில் போய் தளர்த்து விட்டுனா மட்டும்தான் அந்த குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன அந்த தூசி எல்லாமே வந்து கீழே விழுகும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணணும். தலையில் போட்டுட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா வந்து உங்கள் முடியில் நல்லா செட் ஆனோன்னு தான் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணும்போது நான் இங்கே எதை போட்டு ஹேர் வாஷ் பண்ணேன் அப்படின்னா, ஷாம்பு போட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணேன். ஷாம்பு போடணும், ப்ளஸ் கண்டிஷ்னரும் போடுங்க. கண்டிஷ்னர் போடலாம் முடி வந்து என்ன நீங்கள் பண்ணாலும் என்ன ஹேர் மாஸ்க் போடாலும் ட்ரை ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னர் போடணும். என்ன ஷாம்பு போடலாம் அப்படின்னா, எந்த ஷாம்புவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஷாம்பு போடுங்க. ப்ளஸ் வந்து அந்த ஷாம்பு வந்து சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புவாக இருக்கணும், நல்ல கெமிக்கலாக இல்லாமல் ஒரு ஆர்கானிக்காக ஒரு ஷாம்பு வந்து நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுவுமே இல்லாமல் இன்னொன்று, கண்டிஷனர் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வீடியோட லிங்க் வந்து நான் இன்னுக்குள்ள தரேன். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிஷனர் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நாங்களே பை பண்ணி. பாய்.